ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வணக்கம். இது உங்கள் யுவாத்தமெட்டிக் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வீட்டில் போர் அடிக்கும் கண்டிப்பாக. ஸோ போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன கேம் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க அந்த கேம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் சாக் பீஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு கார்ட்போர்ட்லேயோ பேப்பர் சார்ட் பேப்பர்லேயோ இது மாதிரி ஒரு ஸ்டார் வந்து ட்ரா பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாரில் வந்து 1, 2, 3, 4, 5 இந்த 5 கார்னர் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த கேமுக்கு வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு காயின்ஸோ ஏதோ ஒரு பொருளோ இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம விளையாட போகிறோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு கார்னரும், இப்போ இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், அதாவது ஒரு ஒரு ஜங்ஷனும் அப்படி கூட வச்சுக்கலாம், அங்கே ஒவ்வொரு காயை வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பொருள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாமே இதுமாரி ப்ளேஸ் பண்ணுங்கள் வரிசையாக ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும். இப்போ இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஜங்ஷனில் வந்து மீதி ஆகணும், அதாவது அந்த இடத்துல வைக்கக்கூடாது. இப்படி வச்சிட்றோம், இங்கே இப்படி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜங்ஷன்லேயும் வச்சாச்சு. இந்த ஒரு ஜங்ஷனில் மட்டும் வைக்கக்கூடாது. ஸோ இப்போ எத்தனை காய் இருக்குன்னு கவுண்ட் பண்ணால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆக்சுவலாக இந்த ஸ்டாரில் வந்து 10 ஜங்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து 9 காய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஜங்ஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ கேமோட ரூல் என்னென்னா நீங்கள் வந்து இதை வந்து மூவ் பண்ணி பண்ணணும். அதுக்கப்புறம் கேமோட எண்ட் ஆஃப் தி கேமில் வந்து ஒரே ஒரு காய் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கணும். ஸோ ஒரு காய் இருந்தால் தான் அது வந்து கேம் வந்து வின் ஆகுறதுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு அட் அ டைமில் ஒரு ஆள் தான் விளையாட முடியும், ஆப்போனண்ட் வந்து அடுத்த தடவை விளையாடலாம். ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த கேமோட முக்கிய நோக்கம் என்னென்னா உங்களோட ஞாபக சக்தி வந்து இதில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வின் பண்ண முடியும். எடுத்த உடனே ஃபஸ்ட் டைமில் வந்து இதில் வின் பண்ண முடியாது. அடுத்த ஒவ்வொரு மூவ்மெண்ட்லேயும் நீங்கள் எந்தெந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறீங்க, எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது இந்த கேம் வின் பண்ணுறது. இதில் வந்து இந்த இடத்துல தான் கேப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1, 2, 3, 4, 5 இந்த 5 ஜங்ஷனில் நீங்கள் எங்கே வேணால் கேப் வச்சு நீங்கள் விளையாடலாம். ஸோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி விளையாடுறதுன்னா, இப்போ வந்து இந்த ஜங்ஷனில் வந்து கேப் இருக்கு இல்லைங்களா. ஒன்று இந்த காயை வந்து நகர்த்தி இங்கே வச்சுட்டு இதை வெட்டிடலாம், இல்லது இல்லைன்னா இந்த காயை எடுத்து இதை வெட்டி இங்கே இதை நகர்த்திடலாம். ஸோ இப்படி தான். ஸோ நான் இது வந்து இப்படி ஃபாலோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து இதை மூவ் பண்ணுறேன், ஏன்னா இது வெட்டி இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ இதை நான் மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த காயை வந்து நான் வெட்டி இங்கே மூவ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வெட்டி நாங்கள் மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வெட்டி நாங்கள் மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வெட்டி நாங்கள் மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வெட்டி நாங்கள் மூவ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக வந்து 2 காய் வந்து மீதியாயிருக்கு. ஸோ இது மாதிரி வரக்கூடாது, இதில் வந்து ஒன்று தான் வரணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக அது கொண்டு வரலாம். இதேமாரி 2, 3 நீங்கள் வந்து ப்ராப்பராக விளையாடலைன்னா 3, 4 இது மாதிரி கூட மீதியாகும். இதில் வந்து கேமோட ரூலே வந்து கடைசியாக எண்ட் ஆஃப் த கேம் வந்து ஒரு காய் தான் மீதியாகணும். ஸோ அது அப்போ தான் வின் ஆனதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. இதே மாதிரி வேறு ஒரு கேம் இருக்குது, நான் அந்த அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கேம் வந்து விளையாண்டு உங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும்.